நேயர்கள் அனைவருக்கும் ரூஸ்டர் நியூஸின் அன்பான வணக்கங்கள். சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மனநல காப்பகத்தில் இருக்கக்கூடிய 192 பேர் வரப்போகிற மக்களவைத் தேர்தலில் ஓட்டு போட போகிறாங்க. அதை பற்றி தான் விரிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்தியாவினுடைய மக்களவைத் தேர்தல் ஏப்ரல் 11 ஆரம்பித்து மே 19 வரைக்கும் நடக்கப்போது. தமிழகத்தில் ஏப்ரல் 18 எல்லாருமே ஓட்டு போட போக போகிறோம். தேர்தல் ஆணையம் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த தேர்தலுக்காக 1,000,000 வாக்குச்சாவடிகள் வரைக்கும் அமைக்க இருக்கதாக குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தலில் புதுசாக விவிபேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறையை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. விவிபேட், ஓட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல். பெருசாக ஒன்றும் இல்லைங்க, யாரும் இந்த பேரை பார்த்து பயந்துட வேண்டாம். நம்ம ஏடிஎம்மில் எப்படி பணம் எடுத்தாலோ இல்லை சிடிஎம் மிஷினில் பணம் போட்டாலோ நமக்கு ஒரு ஸ்லிப்பு வரும் இல்லையா, எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது இல்லை எவ்வளோ போட்டிருக்கோம் அப்படின்றதுக்கு. நம்ம பணம் போட்டதுக்கு நமக்கு அத்தாச்சி அது ஒன்று தான் இல்லையா. அதே மாதிரி இப்போ நம்ம அந்த ஓட் மிஷினில் வந்து யாருக்கு ஓட் போடுறோமோ அவங்களுக்கு தான் கரெக்டாக ஓட்டு விழுந்திருக்கு அப்படின்றத வெரிஃபை பண்ணிக்கிற மாதிரி, ஓட்டு போட்டவங்களுக்கு அத்தாச்சி மாதிரி நீங்கள் ஓட்டு போட்ட உடனே நீங்கள் போட்ட அந்த சிம்பிள் வந்து அந்த ஸ்லிப்லேயும் வந்துடுது. அந்த சின்னத்தோடு உங்களுக்கு அந்த கையில் அத்தாச்சி மாதிரி அந்த ரசீது கிடச்சிருங்க. தேர்தல் ஆணையம் இந்த முறையை அறிவித்ததோடு மட்டும் இல்லாமல் அங்கங்கே செயல் விளக்கங்களும் அது சம்மந்தமாக கொடுத்துட்ருக்காங்க. மேலும் ஒரு படி போய் மாற்றுத்திறனாளிகள் ஈஸியாக ஓட்டு போடுறதுக்காக அவங்களுக்கு தேவையான வசதிகளையும் கவனித்து கொடுக்கறதுல தேர்தல் ஆணையம் மும்முரமாக செயல்பட்டு இருக்காங்க. அதோட தொடர்ச்சியாக தேர்தல் ஆணையம் தமிழகத்தில் சென்னை கீழ்ப்பாக்கம் மனநல காப்பகத்தில் 950 பேர் இருக்காங்க. அதில் 192 பேர் பார்த்தீங்கன்னா குணமடைஞ்சும் இன்னும் காப்பகத்திலே இருக்கக்கூடிய நபர்கள். அவங்க ஏன் அங்கேயே இருக்காங்கன்னு கேள்வி கேட்காதீங்க, அது எனக்கும் தெரியல. ஒரு சிலர்கிட்ட கேட்கும்போது அவங்கள கூட்டி போகிறதுக்கு சரியான ஆட்கள் வராமல் இருந்திருக்கலாம், இல்லை அவங்களே அவங்களோட பழைய விஷயங்களை மறந்து இருக்கலாம் அப்படின்ற மாதிரி காரணங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் அவங்க குணமடைந்து அங்கேயே இருக்கக்கூடியவங்க தான் அந்த 192 பேரும். அவங்கள செலக்ட் பண்ணி அவங்களும் இந்த தேர்தலில் ஓட்டு போடணும் அப்படின்றதுக்காக தேர்தல் ஆணையம் ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு தேவையான அவங்க எப்படி ஓட்டு போடுறது அப்படின்ற விழிப்புணர்வையும் அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக செயல் விளக்க முறைகளையும் வந்து இன்று ஏப்ரல் 11 மனநல காப்பகத்தில் நடத்தியிருக்காங்க. மனநல காப்பகத்தின் இயக்குனர் பூர்ண சந்திரிகா அவர்களும் அந்த 192 பேரும் இந்த செயல்முறை விளக்கத்தில் பங்கேற்றிருக்காங்க. இந்த நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்னாடி வாக்களிக்கிறது சம்பந்தமான விழிப்புணர்வு பர இசை நாடகமும் நடத்தப்பட்டிருக்கு. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்தியாளர்கள்கிட்ட பேசிய சந்தோஷ் கே மிஸ்ரா தேர்தல் பார்வையாளர் அவர்கள், சென்னையில் முதல் முறையாக மனநல காப்பகத்தில் இருக்கிறவங்க ஓட் போட போகிறாங்க, அவங்களோட வசதிக்காக வாக்குச்சாவடியை காப்பகத்துக்குள்ளேயே அமைக்கிறதுக்கான சிறப்பு ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. தேர்தல் ஆணையமுடைய உத்தரவின்படி இம்முறை தேர்தலில் மாற்றுத்திறனாளிகளுக்கு முழுமையாக அவங்க வாக்களிப்பதற்கு எல்லா ஏற்பாடுகள் எல்லா வாக்குச்சாவடிகளை பண்ண வேண்டி இருக்கிறது. அந்த ஒரு நோக்கத்தில் இன்றைக்கு இந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த்தில் இருக்கிறது, இங்கே இன்பேஷண்ட்டாக இருக்கிறது கிட்டத்தட்ட 900 பேர் இருக்கிறார்கள். அந்த 952 பேர்லேருந்து 192 பேர் அவங்க பேர் வாக்களிப்பு வாக்கு ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கிறது. முதல் முறையாக அவங்கக்காக ஒரு தனி வாக்குச்சாவடி இந்த கேம்பஸ்க்கு உள்ளே அமைக்கப்பட்டு அவங்களுக்கு அந்த வாக்குப்பதிவு பண்ணுறதுக்கு ஒரு சிறப்பாக ஏற்பாடு தேர்தல் ஆணையம் மூலமாக பண்ணிட்டு இருக்கிறது. அவரை தொடர்ந்து செய்தியாளர்கள்கிட்ட பேசிய மனநல காப்பகத்தின் இயக்குனர் பூர்ண சந்திரிகா, ஓட் போடுறது அப்படின்றது எல்லாரோட உரிமை, மனநல காப்பகத்தில் இருக்காங்கன்ற காரணத்துக்காக அவங்களோட உரிமையை அவங்க இழந்துடக்கூடாதுன்னு சென்னை மாநகராட்சி கிட்ட பேசி சிறப்பு வசதிகள் இவங்க ஓட் போடுறதுக்காக ஏற்படுத்துறதுக்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு இப்போ நடைமுறைப்படுத்தியிருக்கோன்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஓட்டு உரிமைன்றது எல்லாருடைய பேசிக் ரைட்டு. இங்கே இந்த கேம்பஸில் இருக்கிறதுனால மட்டும் வந்து இவங்க ஓட்டு போடக்கூடாது அப்படின்ற மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது. எனக்கு இருக்கிற உரிமை அவங்களுக்கும் இருக்கணுன்ற அந்த ஒரு தாட்டில் ஆரம்பித்தது. இதுக்கு கோஆப்ரேஷன் வந்து வி காட் இட் ஃப்ரம் சென்னை கார்பரேஷன், டிசபிலிட்டி ரைட்ஸ் அலையன்ஸ் வைஷ்ணவி அப்ரோச் பண்ணாங்க. ஸோ இவங்க சென்னை கார்பரேஷன் ஐஏஎஸ் மேடம் லலிதா மேடமும் வந்தாங்க. இவங்களோட கோஆப்ரேஷன்னால இதை இவ்வளோ ஸ்மூத்தாக இவ்வளோ ஒரு குயிக்காக எங்களால் பண்ண முடிஞ்சது. தேர்தல் ஆணையம் நேற்று ஏப்ரல் 10 பார்த்தீங்கன்னா பிஎம் நரேந்திர மோடி அப்படின்ற ஒரு திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தடை பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி சென்னையில் இருக்கக்கூடிய தமிழகத்தைச் சேர்ந்த தேர்தல் ஆணைய அதிகாரிகள் இந்த மனநல காப்பகத்தில் இருக்கவங்க ஓட் போடுறதுக்கு தேவையான விஷயங்களை ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பாராட்டுக்குரிய விஷயங்களை தொடர்ந்து தேர்தல் ஆணையம் செய்யணும் அப்படின்ற கோரிக்கையை முன்வைத்துக்கொண்டு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது த ரூஸ்டர் நியூஸ் டீம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், த ரூஸ்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.